பஞ்சாங்க கணித கலாமணி டாக்டர் எம்பி நரநாராயணன் துல்லியமாக கணித்த சோபகிருது வருஷத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம். ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய முக்கிய புத்தகம் இது. ஒவ்வொரு விரத நாட்கள், தந்திராஷ்டம தினங்கள், இயற்கை நிகழ்வுகளை கூட துல்லியமாக கணித்துள்ள பஞ்சாங்கம் இது. விலை ரூபாய் 250, கொரியர் செலவு உட்பட. இன்றே ஆர்டர் செய்து பயன்பெறுக. ஸ்ரீ மாத்ரே நமக. வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய ராசி பலன். இந்த தின பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. தெருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 7, 2023, தமிழ் சுபக்ருது வருடம், மாசி மாதம், 23ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை. பூரம் நட்சத்திரம். பௌர்ணமி திதி மாலை 6:12 வரை, அதன் பிறகு பிரதமை திதி. சித்த அமிர்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், துலாமில் கேது, கும்பத்தில் சனி, சூரியன், புதன், மீனத்தில் குரு, சுக்ரன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய முடிவுகள் இன்று சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் இருக்கிறதுனால உங்களுக்கு சற்று படபடப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கேற்றாற் போல பண வரவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்குண்டான நேரம் இது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மாலை வரை சந்தோஷமான அனுபவங்கள், பண வரவுகள் ஏற்பட்டாலும் மாலைக்கு பிறகு திடீர் அலைச்சல், பண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தடுமாற்றங்கள் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகளில் திடீர் மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று மாலைக்கு பிறகு அவர்களின் நடவடிக்கைகளை பெற்றோர் கவனிப்பது நன்மையை ஏற்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மனசில் இருக்கிற எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பிற்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் எதிர்காலம் பற்றிய சிறு கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாலைக்கு பிறகு தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படும். அனாவசிய சலிப்புத்தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய முயற்சிகளுக்காக நீங்கள் கடின முயற்சி எடுத்து அதில் வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று நிதானத்தோடு இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு எந்த விதமான திடீர் முடிவுகளையும் எடுக்காமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய மன உளைச்சல் ஏற்படும். பண விவகாரங்களில் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்ப சூழ்நிலை காரணமாக சில சமயம் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு லாபம் ஏற்படாது. அதே சமயம் பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று அனாவசிய அலைச்சல் ஏற்படும். ரிஷப ராசி. தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ராசிநாதன் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்காரு. அதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு. எடுத்த காரியத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சில சமயம் வெற்றியை தரும், பல சமயம் அனாவசிய அலைச்சலை ஏற்படுத்தும். மாலைக்கு பிறகு வீண் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று தேவையில்லாத விஷயங்களுக்கு மூக்கு நுழைக்காமல் இருங்க. அடுத்தவங்க விஷயத்துக்காக நீங்கள் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணவரையம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக பணவரையம் ஏற்படும். உடல் ரீதியான உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பித்த அஜீரண கோளாறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலகம் சார்ந்த அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக வெளியில் அலைச்சல் ஏற்படும். இந்த வெளியில் அலைச்சல் ஏற்படுறதுனால உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பட் என்னதான் சந்திரமங்கல யோகம் இருந்தாலும் உங்களின் அலைச்சல்கள்
லாபத்தை ஏற்படுத்துமே தவிர விரயத்தை ஏற்படுத்தாது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பிற்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீங்க. குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசு பணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அரசு பணியில் இருக்கிறவங்க, அரசு பணிக்காக அடுத்தவங்ககிட்ட உதவி நாடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று நல்ல செய்திகள் வரும் வாய்ப்பு இருக்கு. நண்பர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான நாள். மிதுன ராசி, குடும்பம் சார்ந்த தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். இரண்டாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துல இருந்தா இன்னைக்கு லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும், அவர் இருக்கிறது நட்சத்திர சாரம் வந்து விரையாதிபதி நட்சத்திர சாரம். விரயஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் இது சந்தோஷமான செலவுகள், குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும், குழந்தைகளின் லாபத்திற்காக செலவுகள் ஏற்படும். ஆதாயம் ஏற்படுகின்ற சாதகமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்ன அதே செலவுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். உங்களுடைய பதவி உயர்வு மற்றும் சமூக அந்தஸ்தை நிலைநாட்டிக் கொள்வதற்காக செலவுகள் ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய வியாபார நிறுவனத்தின் எல்லையை விரிவுபடுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. இதன் காரணமாக புதிய நபர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய மனிதர்களின் அனுசரணையான போக்கு கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய அலுவலகம் மற்றும் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுக்கு அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. அதனால் ஆதாயத்தை பெறுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உங்களுடைய பூமி தொடர்பான விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய மாற்றங்களை செய்வதற்குண்டான யோகம் ஏற்படும். வீடு, மனை, வண்டி, வாகனம் மாற்றுவதற்குண்டான முயற்சிகள் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு. பதவியில் மாற்றம் ஏற்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய வகையில் தனலாபம் அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலையில் இருக்கின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும், நன்மைகள் ஏற்படும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பாக்கியங்கள் கிட்டக்கூடிய சாதகமான நாள். கடக ராசி, ராசிநாதன் இரண்டாம் இடத்துல பூர்ண நிலவா இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது, தன்னம்பிக்கையை தரக்கூடிய வகையில் இருக்கு. அதனால இது நாள் வரை ஒரு குழப்பத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருந்தீங்கன்னா அந்த குழப்பத்திற்கு முடிவு கட்டும் விதமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் அதற்கு உண்டான சொல்யூஷன் காண்றதுக்கும் உண்டான யோகம் இருக்கு. அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் தாட் கிடைக்கும். யாரோ ஒரு நபர் செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாக உங்களின் மீது தவறுகளை சுமத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் குறையும் சூழ்நிலை இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயத்துக்கு பணத்தை முதலீடு பண்ணாதீங்க. எனக்கு கையில இருக்கிறது குறைஞ்சிட்டு இருக்கு, கவனமா இருந்துக்கோங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சூழ்நிலை தேவையற்ற வாக்குவாதங்களை ஏற்படுத்தும். இது எல்லாமே சாயந்தரம் 4 மணிக்கு மேல தான் வாக்குவாதம் வரும், ஆனா பகல் முழுவதும் சந்தோஷமா இருப்பீங்க. குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய வார்த்தைகளுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் மரியாதை கிடைக்கும் சூழ்நிலை இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும். இன்னைக்கு எதிரிகள்கிட்ட பேசினீங்கன்னா சாதகமா இருக்கும், ஆனா எதிரிகள் உங்ககிட்ட பேசாம உங்களை அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அதனால உங்களுக்கு கோபம் அதிகரித்து அதன் காரணமாக வாக்குவாதத்தில் ஈடுபடும் சூழ்நிலையும் இருக்கிறதுனால எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. அவர்களின் உள்ள எண்ணத்தை கண்டுபிடித்து செயல்படுவது நல்லது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படும். அவருடைய ஆரோக்கியத்துக்காக நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அதுக்கு முட்டுக்கட்ட போடுறதே அவர் தான். அதனால் அவர்கிட்ட, அதாவது உங்கள் வாழ்க்கை துணை தான், உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட அவருடைய ஹெல்த் விஷயமா முக்கியமாக பேசும் பொழுது நிதானமாக பேசுறது நல்லது. எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது நீங்கள் ஆண்களாக இருந்து மனைவி கிட்ட சொல்றதோ இல்லை நீங்கள் பெண்களாக இருந்து கணவர்கிட்ட சொல்றதோ ரெண்டுமே ஒன்று தான். அதனால அவசரப்பட்டு கோபத்தில் வார்த்தையை விட்டீங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ அவங்களுடைய ஈகோ முக்கியம் கிடையாது. சிம்ம ராசி, ராசியில் சந்திரன் தசமஸ்தானாதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத
ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். ஆனால் யாரை நம்பணுமோ அவங்கள நம்ப மாட்டீங்க, யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்புவீங்க. அதனால் உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும், உங்களுடைய முடிவுகளில் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இடது பக்க கழுத்து வலி கை வலி இருந்ததுன்னா உடனே மருத்துவரை நாடுவது அவசியமான ஒன்று. நிதானத்துடன் இருக்க வேண்டிய சந்தோஷகரமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும், குழந்தைகளால் பெருமைகள் சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கு. ஆனால் நீங்கள் ரொம்ப நம்பிட்டு இருக்கிற உங்கள் உறவினர்கள் யாராவது உங்களை சில தவறான விஷயங்களை சொல்லி ஏமாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. உங்களின் உறவினர்கள் மூலமாக நடக்க வேண்டிய விஷயங்கள் நண்பர்கள் மூலமாக நடக்கும். அதனால் உங்களுக்கும் உறவுகளுக்கும் ஒரு மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். எடுக்கின்ற முடிவுகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்னைக்கு நிதானமாக யோசிச்சு செயல்படுங்க. அவசரப்பட்டு முடிவெடுத்தீங்கன்னா தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சப்தமஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால அடுத்தவர்கள் பேச்சை கேட்காமல் நீங்கள் யோசிச்சு முடிவெடுக்கிறது நன்மையை ஏற்படுத்தும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலகம் சார்ந்த அல்லது உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகள் எடுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த முடிவுகள் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும். அதனால் யோசித்து செயல்படுங்கள். தேவையில்லாத விஷயத்து கோபப்பட்டு அது உங்கள் கோபத்தை வெளியில் காட்டியும் உங்கள் பேரை கெடுத்துப்பீங்க. அதே சமயம் நீங்கள் செஞ்ச நல்ல காரியத்தையும் வெளியில் சொல்ல விடாமல் அடுத்தவர்கள் தடுப்பது உங்களுக்கு வரக்கூடிய நற்பெயரை தடுப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். அதனால் உங்களுடைய திறமைகள் வெளிவராது. கன்னிராசி, உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் ஒன்று சொல்ல போனால் குடும்பத்தினரின் ஆன்மீக தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா அதற்கு மருத்துவரை நாடாமல் இந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரணும்ட்டு யோசனை செய்வாங்க. அந்த யோசனை சாதகமாக இருக்கும். ஆனால் அனாவசியமாக செலவை ஏற்படுத்திப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போக மாட்டாங்க, எங்கேயோ இருக்கிற கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. அவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்யும் வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் இது. அதனால் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும், ஆதாயம் ஏற்படும். பழையதை நினைத்து கவலைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய நண்பர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய அஃபிஷியல் சைடில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அட்வைஸ் கேட்கறது நல்லது. ஏன்னா நீங்களாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வீண் விரயத்தை கால விரயத்தை ஏற்படுத்தும், தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது கால நேர செலவா அல்லது பண செலவா அப்படிங்கிறது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களும் சரி, பண வரையும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறதுனால வேண்டாத விஷயத்துக்கு பணத்தை செலவு பண்ணுவீங்க, வேண்டாத இடத்துல போய் பணத்தை முதலீடு பண்ணுவீங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய நண்பர்களை நினைத்து, உங்கள் குடும்ப சூழ்நிலையை நினைத்து மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. தந்தையின் செயல்பாடுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அதாவது உங்களுடைய தந்தை செய்யக்கூடிய ஒரு நல்ல செயல் உங்களுக்கு சங்கடத்தையும் நெளிவையும் ஏற்படுத்தும். அதாவது பொதுவான இடத்துல உங்கள் தந்தை செய்யக்கூடிய நல்ல காரியம் நீங்கள் பண்ண வேண்டியது அவர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பாக்கியங்கள் கிட்டுவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதற்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறதுக்காக நீங்கள் செலவு பண்ணி அந்த வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கையிருப்புகள் கரையும். காலவரையும் ஏற்படுறதுக்கும் சூழ்நிலை சாதகமாக இருக்குது. துலாம் ராசி, மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நேரம் இது. ராசிநாதன் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கிறது. அரசாங்க வழியில் மேலதிகாரிகள் வழியில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகமும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இது. அஃபீஷியல் சைடில், பர்சனல் சைடில், வீட்டில் குழந்தைங்க கிட்ட மன வருத்தம்,
குழந்தைகளிடம் உங்களுக்கு உண்டான மரியாதை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யலைங்கிறதுனால வியாபாரத்தில் சக பணியாளர்களின் குழப்பமான சூழ்நிலை உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த செலவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய கடன் உதவிகள் மூலமாக சரி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேலதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் அந்த மேலதிகாரிகள் உங்களை திடீர்னு ஒரு பதவி உயர்வை கொடுத்து நீங்கள் தான் இனிமேல் இந்த பிரான்ச்சுக்கு இன்சார்ஜ்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடன் பணியாற்றுபவர்களின் பொறாமை தீயில் சங்க சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சங்கடம் அதிகரிக்கும். உங்கள் கூட நேத்திக்கு வரைக்கும் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க அவங்கள இன்றைக்கி நீங்கள் அதிகாரம் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால உங்கள் பேரில் ஒரு காழ்ப்புணர்ச்சி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை இவர்களின் ஆரோக்கியம் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் சில சமயம் உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வை தடுப்பதற்காக தவறான நபர்களிடம் தவறான விஷயங்களை உங்களை பற்றின தவறான விஷயங்களை பரப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களை பற்றிய உண்மை செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இன்றைக்கி வரக்கூடிய மதிப்பும் மரியாதையும் பதவி உயர்வும் தடைபடும் சூழ்நிலை இருக்கிறதுனால முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய நேரம் இது. அதாவது உங்கள் நட்சத்திரநாதன் குருவுக்கு எதிரியான சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கார். அவர் தான் உங்கள் ராசிநாதனும் கூட. இப்போ ராசிநாதன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பாராத விஷயத்தில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். சமூக மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொது சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படும். பெரிய மனிதர்களின் சந்திப்பும் அரசு பதவியில் இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிற பெரிய பதவியில் இருக்கிறவர்களின் சந்திப்பும் நிகழக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விருச்சிக ராசி, தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக நீங்கள் எடுக்கும் ஸ்டெப்ஸுக்கு அரசாங்க ஒத்துழைப்பு கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க, இன்றைக்கி போயிட்டு இந்த அரசாங்க அதிகாரியை பார்த்து வேலையை முடிக்கணும்னு போனீங்கன்னா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அவர் அதை தயார் பண்ணி வச்சுருப்பார். உங்களுக்கு அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். உடல் ரீதியான சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் ராசிக்கு குரு மற்றும் சனியின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கும், உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படும். அலைச்சல் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சற்று கவனமாக இருந்துக்கோங்க. சக பணியாளர்கள் அல்லது உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்களிடம் வேண்டத்தகாத வார்த்தைகளை சொல்லி அனாவசியமாக மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைக்கும் நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறது மட்டும் அல்லாமல் அடுத்தவங்களுக்கு வெற்றியை பரிசாக கொடுக்கக்கூடிய நேரம் இது. அதனால் உங்களுக்கு மாலை மரியாதைகள் பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கும் யோகம் இருக்குது. சமூக மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை களைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். அதனால் உங்கள் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய பணியாற்றுபவர்கள் இவர்களுடன் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். சுகங்கள் அதிகரிக்கும், ஆதாயம் ஏற்படும். உங்களுடைய வேலை சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். தனுசு ராசி, பாக்யஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானாதிபதியுடைய நட்சத்திர சாரத்தில், கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்கள் தந்தையின் ஆலோசனை சாதகமாக இருக்குது. தந்தை வழி உறவினர்களின் உதவியும் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களால் உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை. இதுநாள் வரை மனம் விட்டு பேசாமல் இருந்தவர்கள் இன்று மனம் விட்டு பேசி தங்களுக்குள் இருக்கும் வருத்தங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைந்து அதன் மூலமாக புதிய சாதனைகளை படைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படும், தந்தை வழியில் அலைச்சல் ஏற்படும். தந்தையின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கிறதுனால அனாவசி அலைச்சல் ஏற்பட்டு அதன் காரணமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று தேவையில்லாத விஷயத்துல உங்க செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. மகர ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். தசமஸ்தான அதிபதி, ஐந்தாம் வீட்டு அதிபதியான சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால எதிர்பால் இனத்தவர்களின் குறுக்கீடுகள் காரணமாக வியாபாரம் மற்றும் தொழில் உத்தியோகம் போன்ற விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க பண்ண வேண்டிய ஒரு வேலையை அவர்கள் காரணமாக, அதாவது எதிர்பால் இனத்தவர்களின் காரணமாக அந்த வேலையை பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க மேல் அதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் ஏற்படும், சுடு சொற்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அனாவசிய வார்த்தை விரயங்கள் ஏற்படும், அதனால உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக உங்களுக்கு திடீர் இடமாற்றம் வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் குழப்பம் ஏற்படும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு இழுபறி நிலைமை இருந்ததுன்னா அது மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தும். அதன் காரணமாக செலவுகள் அதிகரிக்கும், பண முடை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏமாற்றங்கள் மிஞ்சும் நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது. உடம்புல அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அஜீரண கோளாறுகள் ஏற்படும், வாந்தி பேதி போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருந்துக்கோங்க. தவறான உணவுகளை உட்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். குழந்தைகள் மட்டும் இல்லை, சகோதரர்களுடனும் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து விஷயமா ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது கோர்ட்டு கேஸு, போலீஸ் கேஸுன்னு ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று முன்கோபத்தை தவிர்ப்பது, வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நீங்கள் சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருந்துக்கோங்க. கும்ப ராசி, வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் சில மாற்றங்கள் செய்யக்கூடிய நேரம் இது. மருத்துவ உதவியின் மூலமாக அவருக்கு உதவிகள் செய்யும் நேரம் இது. அதே சமயம் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை குறையும் நேரம் இது. அதனால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். அரசாங்க வகையில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாமே நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஏதாவது அதிக பிரசங்கித்தனமாக அதிகமான முதலீடுகளை கொண்டு போய் சேமிச்சிங்கன்னா அது தேவையில்லாத பண விரயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா எப்போ வேணால் உங்களுக்கு செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பண பற்றாக்குறை ஏற்படாத சூழ்நிலை இருந்தாலும் நண்பர்கள் மற்றும் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. நண்பர்களிடம் பணத்தை கொடுக்கறதா இருந்தால் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. வெளியாரை நம்பாதீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பூமி தொடர்பான, தொழில் தொடர்பான விஷயங்களில் செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் இது. அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையும், வருமானம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்தாலும் அதை சந்தோஷமாக அனுபவிக்க முடியாத சூழ்நிலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் வேரில் தவறான குற்றச்சாட்டு ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நினச்சி அதை சொல்லி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபரையோ இல்லை இடமாற்றத்தையோ தருவதில் தாமதம் ஏற்படும். புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்மறை செயல்பாடுகள் ஏற்படுறதுனால உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க, மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூமி தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தும். ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. அதனால் உங்களுக்கு லாபமும் ஏற்படாத சூழ்நிலை இருக்கு. கடன் சார்ந்த பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடன் கொடுத்திருந்தாலும் சரி, கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அதற்குண்டான முக்கியத்துவத்தை கொடுத்து கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது. மீன ராசி, ஆறாம் இடத்துல சந்திரன் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால
புதுசாக கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று வெற்றி அடையிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. கேட்ட இடத்துல உடனே வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால கடன் உடனே கிடைக்கும். குழந்தைகளின் தேவைகள் பூர்த்தியாகும். குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி குடும்பஸ்தானத்துக்கு குரு வர்றதுனால, சனி பார்வையில் வர்றதுனால குடும்ப தேவைகள் அதிகரிக்க துவங்கி விட்டது. அதனால் பண தேவைகள் அதிகரிக்கிறதுனால கடன் வாங்கியே மாளாது, கவனமாக இருந்துக்கிறது நல்லது. தேவைகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது. வண்டி வாகன வகையில் பழுதுபார்க்கும் செலவுகள் அதிகரிக்கும். வீடு மாற்றம், வீடு பராமரிப்பு செலவுகள் போன்ற செலவுகளும் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் ரிப்பேர் ஆகிட்டு அதனால் நீங்கள் வண்டியை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு நடந்துட வரா மாதிரி இருக்கும். அதனால் அலைச்சல் ஏற்படும். ஆரோக்கியத்திலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது, பட் டயர்ட்னஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. சோர்வு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செலவுகள் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களின் தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயங்களிலும் சரி, வியாபார விஷயங்களிலும் சரி, முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. ஆனால் அந்த முதலீடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குரிய. யோசித்து செயல்படுங்கள். அவசரப்பட்டு பணம் இருக்குன்ட்டு கொண்டு போய் பணத்தை முதலீடு பண்ணிடாதீங்க. வியாபாரத்தில் முதலீடு பண்ணால் அதுக்கப்புறம் எடுக்கிறது கஷ்டமாயிடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அனாவசியமாக கையிருப்புகள் கரையும் சூழ்நிலை. கடன் வாங்கி செலவு பண்ணாதீங்க. சேமிப்பு இருந்ததுன்னா அதை செலவு பண்ணுங்கள். சேமிப்பையும் அதிகமாக செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் வண்டி வாகன வகையில் பழுதுபார்க்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கோ வீட்டுக்கு தேவையான செலவுகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சற்று எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள். அவர்களுடன் மன வருத்தம் ஏற்படும் சூழ்நிலையும் இருக்குது. அனாவசிய வருத்தங்கள் ஏற்படுகின்றன. அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் என மடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ